வணக்கம். இன்னைக்கு அம்மாவும் நானும்ல நாம பார்க்க போறது வெஜ் ரவா உப்மா. இதுக்கு ஒரு கிளாஸ் ரவா, ரெண்டு கிளாஸ் தண்ணி, ஒரு வெங்காயம் நீளமா நறுக்கினது, பீன்ஸ் கேரட் பொடியா நறுக்கினது, கொஞ்சமா பச்சை பட்டாணி, ரெண்டு பச்சை மிளகாய், தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இந்த வெஜ் ரவா உப்மாவை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். 1 நிமிஷத்துக்கு இந்த காய்ங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, கேஸை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு ரவையை கலந்துக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொட்டும் போது ரவை கட்டி தட்டாமல் உப்புமா சூப்பராக வரும். உடனே மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வெஜ் ரவா உப்புமா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவா உப்புமாவை நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெஜ் ரவா உப்புமா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெஜ் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி கலந்துடலாம். இப்போ சுட சுட ஈஸியாக வெஜ் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் ரவா உப்புமா பச்சை மிளகாய் போட்ட தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொண்டு போய் சாப்பிட்லாம். இந்த வெஜ் ரவா உப்புமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.